திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுகாதாரத்துறை ஆய்வாளரை வாளால் வெட்டிய கட்சி பிரமுகரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். களத்தில் நடந்தது என்ன? கடையை அகற்ற சொன்ன சுகாதாரத்துறை ஆய்வாளரை விரட்டி விரட்டி வாளால் வெட்டியுள்ளார் பாமக நகர செயலாளர் கல்வி பிரியன். வாளை உரைக்குள் போட்டபடி திரும்பிச் சென்ற கல்வி பிரியன் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் சுகாதாரத்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் வெங்கடாசலம். பாட்டாளி மக்கள் கட்சியின் திருத்துறைப்பூண்டி நகர செயலாளராக இருப்பவர் கல்வி பிரியன். கொரோனா தாக்கம் காரணமாக ராமர் மடத்தெருவில் கல்வி பிரியன் நடத்தி வந்த மீன் விற்பனை கடையை மாற்றும்படி கூறியுள்ளார் வெங்கடாசலம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரடியாக சென்ற வெங்கடாசலம் கடையை இடமாற்றம் செய்யும்படி கல்வி பிரியனிடம் மீண்டும் கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த கல்வி பிரியன் தன் கையில் வைத்திருந்த சிறிய வாளால் வெங்கடாசலத்தை வெட்டியுள்ளார். பயந்து போன வெங்கடாசலம் தனது இருசக்கர வாகனத்தில் ஏறி வீதியில் வேகமாக சென்றுள்ளார். அவர் பின்னாலேயே வாளோடு ஓடி சென்று விரட்டியுள்ளார் கல்வி பிரியன். பின்னர் வாளை உரைக்குள் போட்டுவிட்டு திரும்பி விட்டார். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளன. காயமடைந்த வெங்கடாசலம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை ஆய்வாளரை வாளால் வெட்டிய கல்வி பிரியனை கைது செய்ய கோரி திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஊழியர்கள் திங்கள் அன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்வி பிரியனை கைது செய்தனர். அவர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு ஊழியரை கட்சி பிரமுகர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வாளால் வெட்டிய சம்பவம் திருத்துறைப்பூண்டியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.